தி ஆரோஜி அலாய் எக்ஸ் ஒரு விண்டோஸ் பேஸ்ட் ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸ். இந்த ஹேண்ட்ஹெல்ட் கேமிங் டிவைஸை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க விஷயத்துக்கு போகலாம். ஒரிஜினல் ஆரோஜி ஏலாயிலேருந்து இந்த ஆரோஜி ஏலாய் எக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கிவன் யூ 24 GB அப்கிரேடட் ரேம் அண்ட் ஃபாஸ்ட் ஸ்பீட்ஸ். இப்போ ஸ்டோரேஜ் ஆப்ஷன் டிஃபால்ட்டாகவே 1 TB அண்ட் அப்கிரேடட் 80 Wh பேட்டரிங்க. ரெண்டாவது ஒரு யூஎஸ்பிசி போர்ட் இருக்குது, விச் இஸ் ஆல்சோ தண்டர் போல்ட் 4 போர்ட். அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கஸ்டம் பட்டன்ஸையும் சின்னதாக்கி கரெக்டாக எர்கனாமிக்காக மாற்றிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய எஸ்டி கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது பொசிஷன் கொடுத்து அதோட ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸையும் சால்வ் பண்ணிட்டாங்க. And there is also an extra vent. But in the changes எல்லாம் தாண்டி இந்த ஆரோஜி அலாய் எக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இது ஒரு விண்டோஸ் பேஸ் ஹேண்ட் ஹெல்ட். அண்ட் ஒரு விண்டோஸ் பேஸ் ஹேண்ட் ஹெல்டில் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பிஃபோர் யோர் யூஸ். இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான். என்ன, இதில் 3 விதமான இடத்துலேருந்து நீங்கள் அப்கிரேட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு இடம் வந்து ஆர்மரி கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்ஓட சாஃப்ட்வேர். அதில் அப்டேட் சென்டருக்கு நீங்கள் போன பிறகு அதில் இருக்கிற அப்டேட் ஆல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எல்லா அப்டேட்ஸும் அதில் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு விண்டோஸ் அப்டேட்டுக்கு போய் சிஸ்டம் லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து அப்டேட்ஸையுமே செக் ஃபார் அப்டேட்ஸ்னு சொல்லி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரியும் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கெட் அப்டேட்ஸை கொடுத்து அதில் விண்டோஸ் லெவலில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஆப்ஸ் எல்லாத்துக்குமே அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து முக்கியமான விஷயம், டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல 100% செட் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதோட அப்டேட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினச்சேன், ஆனால் இதை தாண்டி ஒரு அப்டேட் இருக்குங்கிறது எனக்கு அப்புறமெல்லாம் தெரியும். என்ன நினச்சிங்கிறத பாருங்கள். அந்த குடும்பம் இந்த குடும்பம்னு சொல்லி இங்கே வந்தா வந்தவன் எந்த குடும்பம் ஓன் குடும்பம்னு சொல்லி கேட்டானா, அந்த மாதிரி இப்போ தான் விண்டோஸ் அப்டேட்லாம் முடிச்சது, புது ஐட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுதியா, மனசாட்சியே இல்லை தெரியுமாண்ணா, மனசாட்சியே கிடையாது. ஸோ இப்போ அப்டேட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஃபைனலி ரெடி டு ஸ்டார்ட் இன்ஸ்டாலிங் யுவர் கேம் ஸ்டோர்ஸ் லைக் ஸ்டீம் ஆர் எபிக். இந்த கேம் ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் விளையாட ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய இந்த அழகான 120 Hz VRR எனேபிள்ட் IPS டிஸ்பிளே ஓலடாக இல்லைனாலும் இதோட ஸ்க்ரீன் குவாலிட்டி ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இது நம்ம ஸ்டீம் டெக் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, தி ஸ்டீம் டெக் நவ் லுக்ஸ் பல்கி. ஆனால் இதோட மிட் செக்ஷன், அதாவது ஆரோஜி ஏலோட மிட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணதால கொஞ்சம் திக்காக இருக்குது ஸ்டீம் டெக்கை விட. இருப்பினும் இதை ஸ்டீம் டெக்கோட லென்த்தோட கம்மியாக இருக்குது. ஸோ ஓவரால் இதை பார்க்க போனால் இது வந்து ஸ்டீம் டெக்கோட காம்பேக்ட் தான் நம்ம சொல்லணும். சரிங்க, இப்போ சைஸை பார்த்தாச்சு, இதோட ஸ்க்ரீனை பார்த்தாச்சு, இதோட ஸ்பெக்ஸை பார்த்தாச்சு. இந்த ஆரோஜி அலெக்ஸோட ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சிம்பிளாக வந்து நான் இப்போ டூம் இட்டர்னல் அப்படிங்கிற ஒரு கேமை விளையாட போகிறேன். அந்த கேமில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் டச்சே பண்ணலை, இட்ஸ் ஜஸ்ட் 100% அந்த ஆரோஜி அலெக்ஸ் கேப்சர் ஸ்ட்ரெயிட் டு த கேமரா. அது எப்படி இருக்குங்கிறது நீங்களே கேட்டு ஜட்ஜ் பண்ணுங்க. ஸோ ஓவராலாக பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த ஆரோஜி அலாய் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜெனரேஷன் லீப் கிடையவே கிடையாது. இது வந்து ஒரிஜினல் ஆரோஜி அலாயிலேருந்து ஒரு ரிஃபைன்மெண்ட் தான் சொல்ல முடியும். அது பெட்டர் தம்ஸ்டிக் கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், பெட்டர் பட்டன் லேஅவுட்டாக இருக்கட்டும், எர்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஏன் வைடர் கம்பேட்டபிலிட்டி இருக்கக்கூடிய SSD மாடல்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து எல்லா அம்சங்களையுமே எசூஸ் வந்து ரிஃபைன் பண்ணி ஒரு இன்னும் பெட்டர் ப்ராடக்டாக பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னே இருந்த ஆரோஜி அலாயில் இருந்த அந்த ஹீட்டிங் இஷ்யூஸும் இப்போ கிடையாது, அந்த மெமரி கார்டு இஷ்யூஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா தே ஹவ் சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் த மைக்ரோ எஸ்டி கார்டு. இருப்பினும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு விண்டோஸ் பேஸ்ட் ஹேண்ட்ஹெல்ட் அண்ட் அந்த விண்டோஸ் பேஸ்ட் ஹேண்ட்ஹெல்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமே தொடர்ந்து இதுலேயும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு விச்சர் 3 கேமை வந்து விளையாண்டுட்ருக்கேங்க, சரியா? இந்த விச்சர் 3 கேமை விளையாட்ட ஆரம்பித்த பிறகு கேம்குள்ளார இருக்கும் பொழுது எக்ஸிட் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஸ்லீப் மோட்டில் இந்த அலாய் எக்ஸை போடுறேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் பண்ண ட்ரை பண்ணுது. மேலே இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர் பட்டன்ஸை பாருங்கள், இது வந்து
ஆஃப் ஆன பிறகு மட்டுமே அந்த ஆரோஜி எலை எக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லீப் இல்லை ஹைபர்னேட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி அடுத்தோம். அதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. இந்த ஃபுட்டேஜை வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற ரியலைஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்பீடப்பும் பண்ணலை, கட்டும் பண்ணலை. ஸோ ஒரு கேமை வந்து நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஸ்லீப்போ இல்லை ஹைபர்னேட்லேயோ போடுறீங்க அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சேஃப் ஸ்டேட் இல்லை லோ பவர் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத இந்த இண்டிகேட்டர் லைட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இது ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த ஆரோஜி அலையை வந்து அந்த கேமை ரிசியூம் பண்ண வைக்கிறதுக்காக அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஆரோஜி அலைக்ஸ் வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிசியூம் பண்ண போதும். அந்த கேமை என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, திருப்பி லோட் ஆகுது ஸ்டார்டிங்லேருந்து. இது நல்ல சகனம் கிடையாது. இந்த மாதிரி வந்து லோடிங் ப்ராப்ளம்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பேஸ் ஹேண்ட் ஹெல்ஸில் வந்து காமனாக இருக்கும். இதனால தான் வந்து ஸ்டீம் டெக்கில் இருக்கக்கூடிய கஸ்டம் ஸ்டீம் ஓஎஸ் வந்து வாஸ்ட்லி சுப்பீரியர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேம் ஸ்லீப் அண்ட் ரிசியூம். இது வந்து டெஃபினெட்லி வந்து நாட் அன் ஏசூஸ் ஹார்ட்வேர் ப்ராப்ளம், இது டெஃபினெட்லி ஒரு விண்டோஸ் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ங்க. இப்போ எங்கே என்னாச்சுங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த விச்சர் 3 கேமு வந்து கிராஷ் ஆகிடுச்சுங்க. அதால் வந்து அதை ரிசியூம் பண்ண முடியல. இது எப்போவுமே நடக்கிறது கிடையாது, பட் ஆனால் இது நடக்கிற ஃப்ரீக்குவன்சி வந்து கம்மியாக இருந்தாலும் ஒரு கேமில் நம்ம விளையாண்ட ப்ராக்ரெஸ் அண்ட் சேஃப் ஸ்டேட்ஸ் வந்து மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது என்றைக்குமே ஒரு ரிஸ்க் தான். இது தயவுசெய்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் பர்டிகுலராக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த ஆரோஜி அலை எக்ஸ் டெஃபினெட்லி ஸ்டீம் டெக்கை விட இந்த இடத்துல பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டீம் டெக் வந்து இன்னும் இந்தியாவில் அஃபிஷியலாக அவைலபிள் கிடையாது. நீங்கள் ஆரோஜி அலை எக்ஸை மட்டும்தான் அஃபிஷியலாக இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். மேலும் ஆரோஜி அலை எக்ஸில் விண்டோஸ் 11 வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெஸ்ட் கான்ஃபிகரேஷன் அண்ட் செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை மிஸ் பண்ணாமல் இருக்க கண்டிப்பாக சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அழகாக நோட்டிஃபிகேஷன் பெல்லக்கனை தட்டி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணிடுங்க. பட் ஹேவிங் செட் தட், வால்வே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஆரோஜி அலை எக்ஸுக்கும் ஆரோஜி அலைக்குமே எங்கள் ஸ்டீம் ஓஎஸோட கம்பேட்டபிலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணால் தான் போகிறோம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் டெம்ப்டிங்காக இருக்குங்க. ஆஹா, இதை போட்டால் வந்து விண்டோஸில் இருக்கிற பிரச்சனைலாம் போயிடுமே, நம்ம வந்து இந்த ஸ்லீப் வேக் ரிசியூம் அந்த கேம் கிராஷு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் நிம்மதியாக அந்த டிவைஸை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். ஆனால் ரியலிஸ்டிக்காக பார்க்க போனீங்கன்னா ஒரு டிவைஸை கடையில் காசு கொடுத்து வாங்கி அதில் எத்தனை பேர் வந்து ஓஎஸ் லெவல் வரைக்கும் போய் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக நிறைய பேர் கிடையாது. ரெண்டாவது விஷயம், ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பேசைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஓஎஸ் கூட இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டெக் ஓஎஸோட ஒத்து போனது தான். இட்ஸ் அ லினக்ஸ் பேஸ்ட் ஓஎஸ். இருந்தாலும் இந்த மாதிரியான கஸ்டம் ஓஎஸ்எஸை வந்து நீங்கள் இந்த டிவைஸ்லேருந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆரோஜி அலை எக்ஸோட ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் விண்டோஸ் 11 ஹேண்ட்ஹெல்டாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இது வந்து ஆன்டி சீட் எனேபிள் கேம்ஸை விளையாட உங்களுக்கு அலோவ் பண்ணுதுங்க. ஆன் த கோ, அதாவது கால் ஆஃப் டியூட்டி வார் ஜோன், நம்ம ஃபோர்ட்நைட், வேலரண்ட், இந்த மாதிரியான கேம்ஸை நீங்கள் சுலபமாக இன்ஸ்டால் பண்ணி ஹேண்ட்ஹெல்ட் ஃபார்ம் ஃபேக்டரில் விளையாடக்கூடிய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தரக்கூடிய டிவைஸ் இந்த ஆரோஜி அலை எக்ஸ் மட்டும்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் கேம்ஸ் விளையாடுறவங்க, இல்லை ஆன்லைன் மல்டிப்ளேயர் விளையாடுறவங்க, ஆன்டி சீட் கேம்ஸ் விளையாடுறவங்க ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இல்லாமல் விளையாடுறதுக்கு பர்ஃபெக்டான டிவைஸ் இந்த ஆரோஜி அலை எக்ஸ். சரி கேமிங் பாரதி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க, இப்போ இதை வாங்கலாமா வேண்டாமா? ஆல்ரெடி ஆரோஜி அலை வச்சிருக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி ஸ்டீம் டெக் வச்சிருக்கிறவங்க இதை மறுபடியும் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு டெஃபினட்டாக வரும். அதுக்கு வந்து என்னோட பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. டெஃபினட்டாக அந்த டிவைஸை நீங்கள் நம்பி வாங்கலாம். ஏன்னா ஒரிஜினல் ஆரோஜி அலைக்கும் இந்த ஆரோஜி அலை எக்ஸுக்கும் ஒரே ஜியோன் எக்ஸ்ட்ரீம் சிப்பு இருந்தாலும் இந்த டிவைஸ் தான் கிளியர்லி பெட்டர். ஏன்னா இதில் இருக்கிற செட்டிங்ஸை நீங்கள் மேக்ஸில் வச்சு விளையாண்டாலுமே உங்களுக்கு பேட்டரி லைஃப் 80 வாட் ஹவர்ஸுங்கிறதுனால நீங்கள் ரொம்ப நேரம் விளையாடலாம். அந்த பேட்டரி அன்சைட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து டோட்டலி அவுட் ஆஃப் த பிக்சருங்க. ஆன் ஆவரேஜ் ஆரோஜி அலை ஒரிஜினல் மாடலை விட 5-10% ஃபாஸ்டராக இருக்குது இந்த டிவைஸ். அதே மாதிரி ஒரு ஸ்டீம் டெக்கை விட ஆல்மோஸ்ட் 50% ஃபாஸ்டராக இருக்குது இன் கேம்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். மேலும் இது ஒரு விண்டோஸ் பேஸ்ட் ஹேண்ட்ஹெல்ட் அப்படிங்கிறதுனால பிசி இல்லாதவங்க, இல்லை ஒரு சிங்கிள் கேமிங் டிவைஸ் மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டிவைஸை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு மவுஸ் அண்ட் கீபோர்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி இதை நீங்கள் ஒரு பிசியாகவும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த ஆரோஜி அலை எக்ஸ் யாருக்கு?
வெரி வெரி சிம்பிளுங்க. எனக்கு எந்த காம்ப்ரமைசஸும் இருக்கக்கூடாது. எனக்கு வந்து ஆன்டி சீட் கேம்ஸும் விளையாடணும். ஆன் த கோ அதை ஹை பர்ஃபார்மன்ஸில் ஹை செட்டிங்ஸில் வச்சு லாங் ஹவர்ஸ் விளையாடணும்னு ஆசைப்பட்றவங்க, இல்லை லைட்டு ட்ரிபிளே கேம்ஸை கூட நான் 6 மணி நேரம் 7 மணி நேரம் விளையாடணும்னு சொல்லி ஆசைப்பட்றவங்க, எனக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் பிசி ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கக்கூடிய அதே சமயத்தில் கேமிங்கும் செய்யக்கூடிய ஒரு ஹைப்ரிட் டிவைஸ் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றவங்க யோசிக்காமல் இந்த டிவைஸை வாங்கலாம். ASUS இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிட்டாங்க. மேலும் நம்ம இந்தியாவில் இது ஆஃபிஷியலாக அவைலபிளாக இருக்கிறனால வாரண்டியை பற்றியும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, சப்போர்ட் பற்றியும் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. அண்ட் தட்ஸ் இட். இதுதான் ROG Ally X பற்றி என்னோட ஒப்பீனியன்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி நிறைய கருத்துகள் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம். இதை பற்றி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வருது. கேம் பிளே டெஸ்ட், பேட்டரி டெஸ்ட் அண்ட் எமுலேஷன் சாஃப்ட்வேர் எப்படி இதில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம விளையாடலாம் அப்படிங்கிற வீடியோஸும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அழகாக அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை தட்டி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணிடுங்க. அடுத்த முறை உங்களை ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் வணக்கம் வைத்து விடைபெறுவது உங்கள் கேமிங் பாரதி. நன்றி, வணக்கம்.